ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்அலுகல் ஹுதா, உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா உன்னிடத்தில் நான் இரையச்சத்தை கேட்கிறேன், வல் அஃபாஃப வல் கினா உன்னிடத்தில் பத்தினித்தனத்தையும் போதுமென்ற பக்குவத்தையும் கேட்கிறேன் என்று ரசூலுல்லா ஒரு துவா செஞ்சாங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய அதோட இரையச்சத்தில் உச்சகட்டத்தில் இருந்த ரசூலுல்லா, சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகிற மாமனிதர் அந்த ரசூலுல்லா என்ன துவா கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா அப்படின்னு கேட்கிறாங்கண்டா. இறைவா உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன், உன்னிடத்தில் நான் இரையச்சத்தை கேட்கிறேன், உன்னிடத்தில் நான் பத்தினித்தனத்தை கேட்கிறேன், உன்னிடத்தில் நான் போதுமென்ற மனதை கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்கண்டா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இறையச்சத்தை கேட்பது எந்தளவு அவசியமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, வாகனத்தில் ஏறி ஒரு பயணம் போற நேரம் ஒரு துவா ஓத வேண்டும் சகோதரர்களே. அது என்ன துவா? அது சுப்ஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இது வாகனத்தை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தந்த அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிற ஒரு துவா. அதுக்கு அடுத்தது எப்படி துவா கேட்கிறோம் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா. என்ன அர்த்தம் சகோதரர்களே? யா அல்லாஹ், இந்த பயணத்தில் உன்னிடத்தில் நல்ல விடயத்தையும் இறையச்சத்தையும் நான் கேட்கிறேன். அன்பாண்டவர்களே, வாகனத்தில் ஏறி பிரயாணத்தை ஆரம்பிக்கிற மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த துஆவுடைய மெத்தடை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா. யா அல்லாஹ், இந்த பயணத்தில் உன்னிடத்தில் நான் நல்லதையும் இறையச்சத்தையும் கேட்கிறேன் என்ற ஒரு துஆவை சொல்லி பயணத்தை இஸ்லாம் ஆரம்பிக்க சொன்னது என்று சொன்னா என்ன காரணம் சகோதரர்களே? இன்றைக்கு நாங்கள் வாகனத்துக்கு ஏறின உடனே பார்க்கறதா சிடி நல்லா வேலை செய்யுமா, யூஎஸ்பி நல்லா வேலை செய்யுமா, எதுக்கு சகோதரர்களே? எதுக்கு? பாட்டு கேட்டுக்கொண்டு போறதுக்கு, படத்தை பார்த்து கொண்டு போறதுக்கு, உள்ள அசிங்கங்கள் எல்லாம் ரசிச்சு கொண்டு போறதுக்கு. அன்பாண்டவர்களே, இந்த துஆவுடைய அர்த்தத்தை விளங்கி நானும் நீங்களும் சொல்லிவிட்டு பிரயாணத்தை ஆரம்பித்தால் எங்களுடைய வாகனத்துக்குள் படம் ஓடுமா, நாடகம் ஓடுமா, மியூசிக்குகள் ஓடுமா, அந்நிய பெண்களின் குரல் சத்தம் கேட்குமா? இறையச்சம் சரியாக இருந்தால் ஒன்றும் கேட்காது சகோதரர்களே. அந்த இறையச்சம் இல்லை என்றால் வாகனத்துக்குள்ளும் பாவம் செய்கிற மனிதர்கள் உருவாகி விடுவார்கள் என்பதனால இஸ்லாம் இவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டலை சொல்கிறது. பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வாகனத்தில் ஏறி இருந்து கொண்டோ அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா. இறைவா உன்னிடத்தில் இந்த பயணத்திலே நாங்கள் நல்லதையும் இறையச்சத்தையும் கேட்கிறோம் என்று கேட்க சொல்லுது. ஏன்? இறையச்சம் இருந்தா போற பயணம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பயணமாக இருக்கும். இறையச்சம் இல்லை என்றால் போகிற பயணத்திலும் பாவத்தோடு கழிகிற ஒரு நிலை வரும் என்பதனால இஸ்லாம் பிரயாணத்திலும் நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு இவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டலை காட்டுகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை இவ்வளவு நேரமும் நான் சுருக்கமாக சொன்னது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டுமா, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். என்ன பயம்? என்னை படைத்தவன் ஒருவர் இருக்கிறான், அவன்தான் என்னை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவன் என்னை மரணிக்க செய்வான், இன்னொரு நாள் அவன் மறுமை நாளையில எழுப்புவான், என்னை விசாரிப்பான். நல்லவன் என்றால் சுவனத்தை பரிசாக தருவான், கெட்டவன் என்றால் நரகத்தை தண்டனைக்குரிய இடமாக தருவான் என்கிற இந்த சிந்தனை கலந்த இறையச்சம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் நிச்சயமாக நல்லவர்களாக வாழலாம்.